இத்தாலியில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சியில் விமானம் உடைந்து விழுந்ததில் 5 வயது சிறுமி உயிரிழந்தார். ட்ரிகோலூர் என்ற விமானப்படை குழுவினர் 5 விமானங்களை அருகருகே பறக்க வைத்து சாகசம் செய்ய முயற்சித்தனர். அப்போது விமானப்படை விமானத்தின் இன்ஜின் செயலிழந்து கீழே விழுந்தது. தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள விமானி அவசரகால வெளியேற்றும் கருவியின் உதவியுடன் வெளியே குதித்து உயிர் தப்பினார். எனினும் கீழே விழுந்த விமானம் தீப்பிழம்பாக வெடித்து சிதறியது. இதில் தரையில் இருந்த 5 வயது சிறுமி உயிரிழந்தார். மகளிரின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட உரிமை தொகையை வங்கிக்கான சேவை கட்டணம் உள்ளிட்டவற்காக பிடித்தம் செய்யக்கூடாது என்று வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகளிரின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட உரிமை தொகையை வங்கிக்கான சேவை கட்டணம், ஏற்கனவே வாங்கிய கடன் ஆகியவற்றுக்கு சில வங்கிகள் நேர் செய்து கொள்வதாக புகார்கள் வரப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது மிகவும் வருந்தத்தக்க நிகழ்வு என்றும் கூறியுள்ளார். இதுகுறித்து மாநில வங்கிகள் குழுமத்தின் கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்படும் உரிமை தொகையை வங்கிகள் பிடித்தம் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், இருப்பினும் சில வங்கிகளில் இந்த அறிவுறுத்தல் பின்பற்றப்படவில்லை என்பது ஏற்கத்தக்கதல்ல என்றும் கவலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு வழங்கும் மகளிர் உரிமை தொகையை வங்கிகள் தங்களது நிர்வாக செலவினங்களுக்கு நேர் செய்யக்கூடாது என்று மாநில அரசுக்கும் வங்கிகளுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும், இதனை மீறும் வங்கிகளின் பரிவர்த்தனைகள் வேறு வங்கிகளுக்கு மாற்றப்பட்டு மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். தமிழ்நாடு அரசு மகளிரின் நல்வாழ்வுக்காக வழங்கும் மகளிர் உரிமை தொகையை வங்கிகள் தங்களது நிர்வாக காரணங்களுக்காக பிடித்தம் செய்யக்கூடாது என்பது குறித்து மத்திய நிதி அமைச்சருக்கு கடிதம் எழுதப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் மகளிர் உரிமை தொகையில் பிடித்தம் செய்யப்பட்டிருந்தால் அதுகுறித்து முதலமைச்சரின் உதவி மைய தொலைபேசி எண் 1100 ஐ அழைத்து புகார் அளிக்கலாம் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளாா்.